குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும், அதாவது அரிசி வாங்கும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு ரூபாய் 2500 வழங்கப்பட இருப்பதாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் ரேஷன் கடைகள் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் ரொக்கப்பணமும் பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி ஆகியவை பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கடைகள் மூலம் 1000 ரூபாய் மக்களுக்கு குறைவில்லாமல் நேரடியாக வழங்கப்பட்டது மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த வருடமும், அதாவது 2021 வருடம் தை மாதம் வரவிருக்கும் பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட இருக்கிறது. அனைத்து அரிசி வாங்கும் ரேஷன் ஸ்மார்ட் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் 2021 வருடம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி முதல் 2500 ரூபாய் ரொக்கப்பணமும் பச்சரிசி, ஒரு முழு கரும்பு, சர்க்கரை, முந்திரி, ஏலக்காய் கொண்ட பொங்கல் பரிசு பையும் வழங்கப்பட இருக்கிறது. இது ரேஷன் கடைகள் மூலம் அனைத்து குடும்பங்களுக்கும் சுமார் 2,06,00,000 குடும்பங்களுக்கும் நேரடியாக வழங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. அது இந்த பொங்கலுக்கு 2.5 மடங்கு உயர்த்தப்பட்டு 2500 ரூபாயாக வழங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. ரேஷன் கார்டுகளுக்கு பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் வழங்கப்போவதை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பு வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் குடும்பங்களுக்கு வங்கிகள் மூலம் ரூபாய் 2000 வழங்கப்படும் என்று தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதில் பல்வேறு குளறுபடிகள் இருந்ததால் நீதிமன்றம் 2000 ரூபாய் வழங்க தடை விதித்து விட்டது. ஆனால் ரேஷன் கடைகள் மூலம் பொங்கலுக்கு 1000 ரூபாய் வழங்கியதை தடுக்கவில்லை நீதிமன்றம். ஆதலால் தமிழக மக்களின் ஏமாற்றத்தை போக்கும் விதமாக இந்த 2021 வருடம் பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து அரிசி வாங்கும் ரேஷன் கார்டுகளுக்கும், அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் தலா 2500 ரூபாய் வழங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனோடு சேர்ந்து சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, பச்சரிசி, முந்திரி, ஏலக்காய் ஆகியவை அடங்கிய பொங்கல் பரிசு பையும் ஜனவரி 4ஆம் தேதி முதல் வழங்கப்பட இருக்கிறது. ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கி அதன் அடிப்படையில் பொங்கல் பரிசு 2500 ரூபாயை ரேஷன் கடைகளில் வழங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி வீடியோக்கள் உங்கள் கரங்களில் வந்து சேரும். மறந்து விடாதீர்கள், யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.